Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு ஆஸ்துமா எப்படி ஏற்படுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முக்கிய காரணமே கபம்தான், அதாவது சளி. இந்த ஜலதோஷம் எப்படி உருவாகுதுன்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னும் பல காரணத்தால் வந்து நமக்கு சளி ஏற்படுது, நம்ம உணவு பழக்க முறையினாலையும் சளி ஏற்படுது. இந்த சளி அதிகமாக சுவாச குழாயில் படிஞ்சு நம்ம சுவாசம் செய்கிறத சிறிது சிறிதாக தடுத்து இதை இழப்பாக மாற்றி மூச்சு திணறலை ஏற்படுத்துது. இதை தான் நம்ம ஆஸ்துமான்னு சொல்கிறோம். இதுவே கபத்தோட வீரியம் அதிகமாகி அந்த கபம் எலும்பில் படிஞ்சு இந்த கிருமி தொற்று உடம்பு ஃபுல்லாக உருக்க ஆரம்பிச்சிடும். அடிவேர்லேருந்து சுவாச குழாய் ஃபுல்லாக புண்ணாகி நம்ம இரும்புறப்ப சளியோட இரத்தமும் வரும், அடிக்கடி காய்ச்சலும் ஏற்படும். இதை தான் டிபின்னு சொல்கிறோம். இந்த காச நோய், அதாவது டிபி டியூபர்க்ளோசிஸ்னு இதை சொல்லுவாங்க, இது வந்து ஒரு தொற்று நோய். நம்ம இருமும் போதும் தும்மும் போதும் நம்மளோட உமிழ்நீர் மற்றவங்க மேலே படுறப்ப அந்த தொற்று அவங்களுக்கும் ஏற்படுது. ஆனால் ஆஸ்துமா தொற்று நோய் வந்து இல்லை. ஆனால் நம்ம முன்னோர்களிடமிருந்தும் இது வரும், இடையில கூட வரலாம். ஆஸ்துமாவோட சிம்டம்ஸை பார்க்கலாம். மூக்கில் நீர் வடிகிறது, அதிகமாக சளி பிடிக்கும், தொண்டை கரகரப்பாக இருக்கும், வாயில் பிசு பிசுன்னு ஒரு உணர்வு ஏற்படும், அதிகமாக கவலைப்படுறது, அதிகப்படியான வயிற்று வலி, தொண்டை செருமல், உணவு ஒவ்வாமை, சுற்றுப்புறத்தோட அஸ்தமான நாற்றம், காற்று கூட ஆஸ்துமாவை ஏற்படுத்தலாம். குளிர், பனி, மழை, சில நேரத்தில் கோடை காலத்தில் ஆஸ்துமா ஏற்படும். ஆஸ்துமா சிலருக்கு வெறும் மூச்சு திணறல் மட்டும் ஏற்படுத்தி அப்படியே நின்றோம். ஆனால் சிலருக்கு சளி அதிகமாக்கி இருமலோட இழப்பு ஏற்படும், அதாவது மூச்சு வாங்கும். ஆஸ்துமா இருக்கிறவங்களோட முகம் பார்க்குறதுக்கு வெளுப்பாக இருக்கும். அவங்களோட மார்பை காற்றினால் அடைப்பட்டு அமுக்குவது போல உணர்ச்சி ஏற்படும். இழப்பு நிற்கிறதுக்கு முன்னாடி சளி கட்டி கட்டியாக வெளியே வரும். இந்த மாதிரி அடிக்கடி அவங்களுக்கு ஏற்படும் போது நுரையீரலும் இருதயமும் பலவீனமாகுது. டிபி டியூபர்க்ளோசிஸ்னு சொல்லுவாங்க, இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வருது. கபம், அதாவது சளி, நம்ம எலும்பில் படிஞ்சு உடலில் ஃபுல்லாக உருக்கி சாப்பிட விடாமல் பண்ணும். உடம்பு ரொம்ப மெலிஞ்சு காணப்படும், பசி எடுக்கும் ஆனால் சாப்பிட முடியாது. இது வந்து உயிர்கொல்லின்னு சொல்லப்படுது. இப்போ ஆஸ்துமாவையும் காசநோயின்னு சொல்லப்படுற டிபியையும் நம்ம நாட்டு மூலிகையை கொண்டு சித்தர்கள் சொன்ன வழிமுறையில் எப்படி குணப்படுத்தலான்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற மூலிகைகள் சிலது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், மூலிகை சந்தையிலையும் கிடைக்கும், சிலது வயக்காடு சைடு முளைச்சிருக்கும். தாண்டிக்கா தோடு, இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா பவுடராகவே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி மூணு சிட்டிகை, அதாவது மூணு விரலால் எடுத்து தனியாக போட்டு அதில் தேன் கலந்து மூணு வேளை சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டு வரலாம். இல்லைன்னா அஞ்சு வில்வை இலை எடுத்து அதோட மூணு மிளகு சேர்த்து நல்லா மென்று சாப்பிட்டக்கப்புறம் நூறு பால் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்கன்னா இது குணமாகும். அடுத்து ஆடாதோட இலையை எடுத்து புட்டை விற்கிற மாதிரி இட்லி சட்டியில் தட்டில் போட்டு அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அவிச்சு வச்ச இலைய சூடு பொறுக்க எடுத்து ஒரு துணியில் போட்டு பிழிஞ்சு சாறை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை சாப்பிட்ற முறையை நான் சொல்கிறேன். எடுத்து வச்ச சாறில் ஒரு வேளைக்கு ஒரு அவுன்ஸ், அதாவது 30 ml எடுத்து அதில் 10 துளி சுத்தமான தேன் சேர்த்து கலந்து சாப்பிடுங்க. இது மாதிரி ஒரு நாளைக்கு 4 தடவை சாப்பிட்டு வரணும். இதை தொடர்ந்து சாப்பிட்டு வர கபத்தால் ஏற்படும் சளி, வாய் நாசில ரத்தம் கொட்டுறது, சளி இழப்புகளும், காச கபக்கட்டுகளும், ஓயாத இருமலும், காச நோயும் ஆஸ்துமாவும் தீரும். இது போல சுவாசக்காச நோய்கள் டிபிக்கும் ஆஸ்துமா கப நோய்களுக்கும் அடுத்த டிப்ஸை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சித்தர்கள் தந்த இந்த மருத்துவ முறையை நீங்களும் செஞ்சு பயனடைஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.